ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க விக்னேஷ் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் அறிவிச்சுட்டாங்க திமுக மெஜாரிட்டி வின் பண்ணி பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஆட்சியை பிடிக்க போறாங்க அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் பிஜேபி அசாம்ல வின் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா இதை கூட கொஷின்ஸாக கேட்டு வைப்பாங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரி மேட்ருக்கு வருவோம் இந்த வீடியோ எந்த ஒரு அரசியல் பதிவு கிடையாது அரசியல் பேச போகிறது கிடையாது முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கைக்கான ஒரு தேடல் மட்டும்தான் ஏன்னா நமக்கான விஷயம் நம்ம தேடலாம் மட்டும்தான் கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்டது மட்டும்தான் ஓகேவா சரி என்ன விஷயம் அப்படின்னா ரீசண்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அளவுக்கு கண்டக்ட் பண்ணலை சரி கோவிட்லாம் இருக்குது எல்லாம் வந்து ஓகே ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குரூப் டூ கண்டக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கண்டெக்ட் பண்ணவே இல்லை சிலபஸ்லாம் மாத்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் குரூப் ஃபோர் கண்டெக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணலை குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க நிறைய பேர் முரண்பாடு கொஷின் பார்த்துக்கேனா தப்பாக வந்திருக்கு கட் ஆஃப் ப்ராப்ளம் வந்திருக்கு ட்ரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கு இதை தாண்டி குரூப் ஒன் குரூப் டூலாம் தாண்டி இன்னும் சில எக்ஸாம் பார்த்து கேட்பனா இன்னுமே கண்டக்ட் பண்ணாமல் தான் இருக்குது அதை பற்றினா ஃபுல்லாக வந்து பார்ப்போம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு இதில் நம்ம பங்கு நம்ம என்ன பண்ணால் நமக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அதை பற்றி வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் காசு கொடுக்கணும் இவங்க வந்தால் காசு கொடுக்க வேணாம் இவங்க வந்தால் காசு கொடுக்கணும் அவங்க தான் காசு கொடுக்க வேணாம் இந்த கான்செப்ட்டு நிறைய பேர் மைண்டில் ஓட்டிகிட்டு தான் இருக்குது பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இருந்தே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெரிட்டில் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க பாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நெகட்டிவ் காமெண்ட்டை யாருமே காதில் வாங்கிக்காதீங்க ஓகேவா அப்போ நீ டிஎன்பி சப்போர்ட்ரா அந்த மாதிரி யாரும் வந்து கேட்காதீங்க ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே சிவில் சர்வீஸ் ஆஸ்பரெண்ட்ஸ் சரியா நம்ம கண்டிப்பாக நியூட்ரலாக இருந்ததே ஆகணும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இப்போது ஹெல்த் செக்ரட்டரி சுகாதாரத்துறை செயலாளர் யார் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் தான் வந்திருக்கார் அவர் லாஸ்ட் ஒன் மந்த் வரைக்கும் முன்னாடி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஏன்னா அப்போ அவர் தான் சிஎம் இருந்தார் இப்போது ரிசல்ட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா ஸ்டாலின் வீட்டுக்கு போய்ட்டு விஷ் பண்ணிட்டு வந்திருக்கார் ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் சிஎம் ஓகேவா ஸோ சிவில் சர்வீஸ் ஆஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் கூட இணக்கமாக போயாகணும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணால் வந்திருக்கோம் சரியா ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க யாரும் அரசியல் பேச வேண்டாம் ஓகேவா சரி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி டவுட் வந்து வரும் அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பேசாமல் இப்போ அதை பற்றி பேசுகிற அந்த மாதிரி சில பேர் கேட்பீங்க நம்ம வந்து பேசியிருக்கோம் ஆனால் இதுக்கு ஒரு காரணம் இருக்கேன் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன் சரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம எது பண்ணாலும் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ என்ன பண்ணுங்கன்னா உங்கள்கிட்ட மொபைல் இருக்கும் டேட்டா வந்து இருக்கும் உங்களுக்கு என்ன வந்து கோரிக்கையோ டிஎன்பிசி என்னலாம் பண்ணணும் உனக்கு வந்து ஆசைப்படுறீங்களோ அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையாக ரெடி பண்ணி சிஎம் செலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ட்விட்டரில் போட்டு விடுங்க எவ்வியில் போஸ்ட் பண்ணுங்கள் மெயில் பண்ணி விடுங்க கண்டிப்பாக நமக்கு சாதகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம் நம்ம சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீயும் நானும் பேசுனா யாருமே கேட்க மாட்டாங்க ஆனால் பொது வெளியில் பேசும்போது நாலு பேருக்கு தெரிஞ்சது நாற்பதாக மாறும் நாற்பது நானூறாக மாறும் இந்த மாதிரி பல பேருக்கு தெரியும் போது அது பார்த்து அப்படின்னா ஆஃபிஷியல்ஸ் காதில் போக வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு அது மூலிமா நமக்கு நல்லது நடக்கலாம் ஓகேவா சில விஷயம் மட்டும்தான் சின்ன விஷயம் நீங்கள் வந்து இப்போ பண்ண போகிறீங்க அவ்வளோதான் சரியா ஓகே உங்களோட கோரிக்கையில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஒரு டைம் டேபிள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரப்போகிற எக்ஸாமு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த மாதம் எக்ஸாம் இருக்கும் அப்புறமா மாதிரி சொல்லுவாங்க பசங்க பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக படிச்சுட்டு எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுவாங்க பிளானை ப்ராப்பராக போட முடியும் ஸோ அந்த மாதிரி டிஎன்பிசி கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் ஏன்னா வருஷ வருஷம் பிளானர் மட்டும் தான் வருது எக்ஸாம்ஸு வர அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணும்போது இரநூறு கொஸ்டின் தப்பு இல்லாமல் எடுக்க மாட்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன்லாம் ரொம்ப ரொம்ப தப்பாக வந்து வருது ஸோ அந்த கமிடி அவன் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் ரெண்டு பாயிண்டே கண்டிப்பாக வைங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீ விஷயங்கள் கரெக்டாக வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் என்ன வந்து இப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும் அதை ரெடி பண்ணி எவ்வியில் போஸ்ட் பண்ணுங்கள் ட்விட்டரில் போட்டு விடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா இப்போ ஒரு கேள்வி வரும் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேசாமல் இப்போ ஏன் நீ பேசுகிற அந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு லாஜிக் தாங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் இல்லை அப்படின்னா டிஎன்பிசி இப்போ படிக்கிறவங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஓகேவா ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும் போது நம்ம மோஸ்ட்டாக ஸ்கூலிங் படிச்சிருப்போம் இல்லை அப்படின்னா காலேஜ் அப்போ தான் படிக்க போயிருப்போம் நான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் தான் படிச்சுருந்தேன் டென்த் தான் படிச்சுருந்தேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திரும்ப ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும் போது நம்ம ஒன்று காலேஜை முடிச்சிருப்போம் இல்லை அப்படின்னா காலேஜை முடிச்சும் ஒரு வருஷம் வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி வேலை ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு அப்புறம் தான் பார்த்துக்கா டிஎன்பிஸ்குள்ளே அதிகமாக வந்து பின்னாடி வந்திருப்பாங்க பசங்க ஓகேவா அதில் பதினெட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க பத்தொன்போது கண்டக்ட் பண்ணாங்க எல்லாம் பார்த்து கேப்பிடனா ஒரு முதல் முயற்சி எக்ஸாம் அட்டன் பண்ணி பார்த்துருப்பாங்க ஸோ இருபது இருபத்தி ஒன்று பார்த்து கேப்பிடனா மொத்தமாக கோவிட்ல எல்லாமே ஜாலியாகிடுச்சு ஓகேங்களா ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்து இந்த காலகட்டத்தான் அதிகமாக வந்து படிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம இப்போ வந்து கோரிக்கை வச்சா தான் எல்லாமே சரியாக இருக்கும் ஓகே மற்றபடியில் அரசியல் பதிவோ அரசியல் நோக்கமோ எதுவுமே கிடையவே கிடையாது உங்களோட தேவைக்கு நீங்கள் தேடிக்குவோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் வீடியோ ஷேர் பண்ண வேண்டாம் லைக் போட வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் ஒரு மெசேஜ் ரெடி பண்ணி ட்விட்டரில் போட்டு விடுங்க எக்ஸாம்பிள் நான் வந்து போட்டிருக்க பாருங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு தாழ்மையாக வந்து போட்டு விடுங்க எவ்வளோ போஸ்ட் பண்ணுங்கள் யூடியூப்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி விடுங்க இந்த மாதிரி பண்ணாலே போதும் ஓகேவா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக தேவை கிடையாது உங்களுக்கு என்ன தேவையும் அதை நீங்கள் பண்ணிவிடுங்க நாலு பேருக்கு போகும்போது அது கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம் இது மக்கள் ஆட்சி மக்களுக்கான ஒரு ஆட்சி கண்டிப்பாக வந்து இப்போனாக்கா பண்ணிதான் ஆகணும் டெமோக்ரஸி பார்த்தீங்கன்னா மக்கள் மாசா குரல் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆட்சியாளர்கள் காதை வந்து கொடுத்து ஆகணும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா மாசா சில விஷயம் பண்ணுங்க ஓகேவா யாரும் எதுவும் வந்து ஹார்ஷாலாம் பண்ணாதீங்க ஒரு வேண்டுகோளாக வைங்க அவ்வளவுதான் இப்போ நான் ட்வீட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய வந்து பின்னாக்க நான் வந்து போட்டுவிட்டேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ போட்டு விடுங்க நிறைய பேர் போட்டு நான் வந்து பார்த்துருந்தேன் ஸோ நீங்களே பண்ணீங்க அப்படின்னா ஒரு விஷயம் மாசா போகும்போது அது கண்டிப்பாக ரீச் ஆகலாம் உங்களுக்கு ஒரு வேல்யூ கண்டிப்பாக வந்து கிடைக்கும் முக்கியமாக வேல்யூ இல்லையோ வேலை வந்து கிடைக்கும் அதை வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இவ்வளோதான் மக்களை நான் சொல்ல வந்தது வேறு எதுவுமே கிடையாது இதில் உங்களுக்கு ஏன்னா வந்து பின்னாக்க புண்பட்டிருந்தால் மன்னிச்சிக்கோங்க வேற தப்பா எதுவும் கிடையாது நன்றி வணக்கம்